Hello friends, welcome to Ashutosh Muscat Vlogs. Inniki bogi ki nanu poli panirundhen, so adha nanu idhil upload panirken indha video la. Adha namm eppadi pandradhen sollittu indha video ku la poi paakalam. So first maida 2.5 cup maida use panirkom, adhavadhu all purpose flour vandu 2.5 cup use panirken oru bowl la. So இது வந்து ஒரு 20ல இருந்து 25 போலி நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு salt and 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு turmeric powder மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா room temperature water, hot water இல்லாம ரொம்ப cold water இல்லாம normal water add பண்ணிக்கோங்க. And water மொத்தமும் வந்து நீங்க ஒரே டைம்ல at a timeல add பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா add பண்ணி இந்த dough வந்து prepare பண்ணிக்கலாம். So 2.5 cup மைதாக்கு எனக்கு 1 cup அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. So இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து differ ஆகலாம், because மாவு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். So அதனால எனக்கு 2.5 cup மைதாக்கு எனக்கு 1 கப் தண்ணியை தேவைப்பட்டது. அதுக்கு அப்புறமா நான் திருப்பியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த மஞ்சள் கலர் வரணும் அந்த போலியில் அப்படின்றதுனால ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு கப்பை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட வந்து வெஜிடபிள் ஆயில் 1/2 கப் நம்மளுக்கு இந்த 2.5 கப் மைதா டோக்கு வந்து தேவைப்படும். அந்த ஆயிலுமே கூட நீங்கள் மொத்தமாக ஊற்றக்கூடாது, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் ஊற்றிக்கோங்க. 1/4 கப் ஊற்றிட்டு டோவை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மேலே மீதி இருக்கிற 1/4 கப் வந்து மேலே வந்து ஆட் பண்ணோம் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை வந்து டோ வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1/2 கப் வெஜிடபிள் ஆயிலில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஆட் பண்ணுறேன். மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பிசையணும், அது வரைக்கும் பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்துலேயும் மாவு ஒட்டலை, என்னுடைய கையிலையும் வந்து அந்த ஸ்டிக்கியான ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த மேலே போட்டு அடித்து வந்து ஒரு 20 வாட்டி நீங்கள் நல்லா தூக்கி போட்டு அடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டோ வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ அந்த உள்ளே வந்து அந்த பூர்ணத்தை வச்சுட்டு நீங்கள் டோவை வந்து ஃப்ளாட்டன் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு வந்து நல்லா பிரிஞ்சு போகாமல் அழகாக ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்காக தான் 20 வாட்டி மேலேருந்து கீழே நல்லா அடித்து விடணும். இப்போ டோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மீதி இருக்கிற ஆயிலை நம்ம வெஜிடபிள் ஆயிலை மேலே நல்லா தடவிட்டு ஃபுல்லாக தடவிட்டு அந்த டோவை வந்து கவர் பண்ணி கேப்பே இல்லாமல் நல்லா கவர் பண்ணி 5-6 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் அந்த மாவு. அதுக்கடுத்து நம்ம உள்ளே பூரணம் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு, அது ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதால் கடலைப்பருப்பு, ஸோ அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு அதை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 2-3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வைக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். ஸோ அதனால் நல்லா நீங்கள் வந்து அந்த சென்னாதால் அந்த வாட்டர் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் அது மினிமம் நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்ட பிறகு ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் ஒரு 3 ஹவர் ஊறின பிறகு நான்
ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு போட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நல்லா அது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, சாஃப்டாகி குக் ஆகிடுச்சு சன்னா தால். அதுக்கடுத்து நான் ஜாகிரி, அதாவது வெல்லம், ஸோ உங்ககிட்ட என்ன வெல்லம் இருக்கோ அதை நீங்கள் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது ஒரு 1.5 கப். அதை வந்து பேனில் போட்டு அது கூட நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் மெல்ட் மட்டும்தான் பண்ணணும். எதுவும் பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், மெல்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இந்த 1.5 கப் ஜாகிரிக்கு வெல்லம்க்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அதை மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த சன்னா தால், வேக வச்சு வச்சுருந்த சன்னா தாலை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நீங்கள் சன்னா தாலை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா அந்த ஜாகிரியை வந்து வாட்டரில் மெல்ட் பண்ணிட்ட பிறகு அதில் நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் அண்டு 2-3 ஏலக்காய் பீசஸ் துண்டும் வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த சன்னா தாலோடைய வேக வச்ச சன்னா தால் பேஸ்ட் அந்த ஜாகிரி வாட்டரில் வெல்லம் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எந்த லம்ஸும் இல்லாமல், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட், நம்மளுக்கு திக்கான பேஸ்ட், அதாவது கையில் பிடிச்ச உடனே நல்லா உருண்டையாக பால் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போ இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பூர்ணம்ல கீ ஆட் பண்ணியிருந்தால் நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும், நெய்யோடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளேம் வந்து மீடியம் ஹீட்லேயே பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப அடியிலெல்லாம் பிடிச்சிரும் உங்களுக்கு. இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு கோகனட் ஆட் பண்ணியிருக்கேன், கிரேட்டட் கோகனட், துருவன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 கப். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஹீட்லேயே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு பார்த்ததுக்கு இப்போ நல்லா வந்து உங்களுக்கு அந்த பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காகிடுச்சு, இன்னமும் நல்லா திக்காக ஆகணும். அதனால் கிடஞ்சிக்கிட்டே வந்து கைவிடாமல் நீங்கள் அதை வந்து கலரிக்கிட்டே இருங்க. இப்போது நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காகிடுச்சு, பூர்ணம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இதை வந்து 1-5 நிமிஷம் ஆறின பிறகு நீங்கள் கையில் நல்லா நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கிட்டு அழகாக நீங்கள் வந்து பால் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பால் மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சாஃப்டாக உங்களுக்கு அழகாக பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பூர்ணம் எல்லாம் ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் தட்டில். இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர், அப்படி இல்லைனா உங்கள் கிட்டே வந்து வாழை இலை இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5-6 ஹவர் கழித்து, 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து இப்போ மாவு வந்து நல்லா அந்த டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. அவுட்டர் லேயர் மாவு நல்லா ஸ்ட்ரெச்சியாகவும் இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் ஆகிடுச்சு எண்ணெயில் ஊறினதுனால. ஸோ பக்கத்தில் ஒரு பவுலில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை கையில் ப்ளஸ் நம்ம எதில் வந்து நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோமோ, அதாவது வாழை இலையாக இருந்தாலும் சரி பட்டர் பேப்பராக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த போலி வந்து நம்ம தரட்ட ஆரம்பிக்கணும். ஸோ இதை நான் முன்னாடியே ஏற்கனவே செஞ்சுட்டேன், நான் அடுத்து இன்னொரு வாட்டி திருப்பியும் செய்வேன். ஸோ அப்போ செய்யும்போது நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த இதுவை ஃப்ளாட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த போலியை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறீங்களா, அப்போ பண்ணும்போதும் உங்களுடைய ஃபிங்கருக்கு முனையிலையும் நீங்கள் ஆயில் தடவிக்கோங்க, அப்போ தான் அது ஒட்டாது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் தடவிக்கிறேன் அந்த பட்டர் பேப்பரில். அதுக்கப்புறமா ஒரு பால் அளவுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பால் அளவுக்கு நான் அந்த போலியோடைய டோ வந்து எடுத்துக்கிறேன். அதை நான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபிங்கர் டிப்பில் ஆயில் நல்லா தடவிக்கிட்டு
அதை நான் ஒட்டாத மாதிரி ஸ்லோவாக ஒத்தி ஒத்தி வச்சு எடுக்கிறேன் நான். ஸோ தட் கொஞ்சம் அது ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ நான் அந்த உள்ளே இருக்கிற பூர்ணம், சென்னாதால் பூர்ணம் இருக்கு இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த மேலே டோ வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ அது கண்டிப்பாக எடுத்துடணும். நீங்கள் எடுத்துட்டு திருப்பியும் லைட்டாக அந்த ஃபிங்கர் டிப்பில் ஆயில் டச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அந்த ஆயிலை வச்சு நீங்கள் ஸ்லோவாக வந்து ஓரம் போல் அப்படியே தட்டி தட்டி விடணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து ஃப்ளாட் ஆகிடும். உங்கள் கையிலையும் வந்து நீங்கள் ஆயில் தொட்டு தொட்டு பண்ணுறதுனால ஒட்டவும் ஒட்டாது, உங்கள் கையோடு சேர்த்து வராது. அண்ட் முக்கியமானது அந்த பட்டர்மென் பேப்பர்லேயும் சரி நீங்கள் ஆயில் கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் இது பண்ணணும். ஈவன் நீங்கள் வாழையில செஞ்சால் கூட அப்படி தான், இல்லைனா உங்களுக்கு வந்து உங்கள் கையோடு சேர்ந்து இந்த மாவு வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஆயில் கொஞ்சம் நிறைய தான் ஆகுது, பட் எப்போயாவது நம்ம பண்ணுறதுனால இட் இஸ் ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே வந்து பேனில் கொண்டு போய் ஃப்ளிப் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே கொண்டு போய் பேனில் அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 seconds வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தானாக அப்படியே அந்த பட்டர் பேப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்துடும். இந்த போலி வந்து பேனில் வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அது பார்த்துட்டு அழகாக வந்து அந்த பட்டர் பேப்பர் போலியோடு ஒட்டாமல் வந்துருச்சு அண்டு போலி வந்து பேனில் குக் ஆகிட்டுருக்கு. இந்த குக் பண்ணுற ப்ராசஸ்மே வந்து நீங்கள் பேனில் ஐ மீன் தவாவில் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஒரே இதுவிலையே ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப ஹை ஹீட்லலாம் வச்சு பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தீஞ்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே குக் ஆகட்டும், அதான் ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் நல்லா நெய் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஸ்டோர்லலாம் வந்து அப்படி தான் உங்களுக்கு நல்லா நெய் வந்து ஊற்றி வந்து ஸ்வீட் ஷாப்ஸ்லலாம் கொடுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் நெய் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு நெய் நல்லா வேணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் நல்லா நெய்யை மேலே ஒரு 1-2 tablespoons நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு இதில் குக் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிகிறதுக்கு என்னதுன்னா அந்த ப்ரௌன் கலரில் அந்த எல்லோ இதில் ப்ரௌன் கலரில் அங்கங்கே ஸ்பாட்ஸ் வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உள்ளேயும் சரி இந்த வெளியில் இருக்கிற அந்த டோவும் சரி நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அங்கங்கே வந்து ப்ரௌன் கலரில் ஸ்பாட்ஸ் வந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ ஸ்ப்ரெட்டில் அங்கங்கே ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக போலி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கீ வேணும் நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களா குக் பண்ணுறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அது வந்து என்னதுன்னா மேலே மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே போட்டுறாதீங்க. பிகாஸ் இது வந்து தின் அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தின்னாக தான் இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று வந்து என்ன ஆகும்னா ஒட்டிக்கும் அந்த ஆயில் அந்த கீலாம் நம்மளை அப்ளை பண்ணுறதுனால ஒன்றோட ஒரு போலியோட இன்னொரு போலி வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டிக் ஆகாத இருக்கிறதுக்கு நடுவில் வந்து ஒரு போலிக்கும் இன்னொரு போலிக்கும் நடுவில் இன் பிட்வீன் வந்து பனானா லீஃபோ இல்லைனா வந்து பட்டர் பேப்பரோ கட் பண்ணி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு போலி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பட்டர் பேப்பர், அடுத்து போலி வச்சுட்டு அடுத்த பட்டர் பேப்பர், அது மாதிரி வந்து ஒன்று மேலே ஒன்று நீங்கள் நடுவில் நடுவில் பட்டர் பேப்பர் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம போலினா வந்து ரொம்ப கஷ்டம் வராது ஒன்றோட ஒன்று ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த ப்ராசஸ் ஒழுங்காக பண்ணிங்கன்னா ரொம்ப கடகடகடன்னு பண்ணிடலாம் நீங்கள். அண்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ஸோ நீங்கள் இதில் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிடலாம். நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 1 week வச்சுக்கலாம். ஈவன் இந்த பூரணம் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1-10 days நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் அழகாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போ தேவையோ அப்பப்போ இந்த அவுட்டர் டோ மட்டும் போலிக்கு தேவையான அந்த அவுட்டர் டோ மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் சுட சுட போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த தவாவில் போடும்போது கூட ஒரு 10 seconds வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளிப் பண்ணிவிட்டு
திருப்பி போட்டுட்டு அந்த பட்டர் பேப்பரோடு 10 seconds வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பட்டர் ஷீட்டோயோ இல்லைனா வந்து இலையோ எடுங்க. உடனே ரிமூவ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி எவ்ரி 10 seconds ஈவனாக குக் ஆகிறதுக்காக அந்த போலியை வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? திருப்பி திருப்பி ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து சமமாக குக் ஆகும் எல்லா இடத்துலையுமே. இல்லைனா ஒரு சைடு வந்து நல்லா ப்ரௌனாக இருக்கும், ஒரு சைடு வந்து ரொம்ப எல்லோவிஷாக குக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் எவ்ரி 10 seconds பக்கத்துலேயே இருந்து திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சமமாக கரெக்டாக குக் ஆகும். ஸோ அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நல்ல ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு, ஒரு சைடு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
வீடியோ தான் எடுக்கிறோம். சிஸ்லஸ் Can you show us your dress? Go stand there. What a beautiful design, no? And molten chocolate.